இறை விசுவாசிகளான நாம் பூமியில் எப்பகுதிக்கு செல்ல நேர்ந்தாலும் அந்த இடங்களில் அல்லாஹு தாலாவுக்கு சிரம் பணிந்து எமது தலையை பூமியில் வைத்து சுஜூது செய்யக்கூடிய அந்த தொழுகை என்னும் வணக்கத்தில் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். நாம் வாழக்கூடிய காலத்தில் பூமியில் எந்தெந்த பகுதிகளுக்கு எமக்கு செல்ல கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது. திடீரென ஏதாவது பூமியின் ஒரு திசைக்கு நாம் சென்றால் அந்த இடத்திலே நாம் அல்லாஹு தாலாவை தொழுது கொள்ள வேண்டும். புதிது புதிதான நிலப்பகுதியில் நாம் சுஜூது செய்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே அந்த நிலப்பகுதி எமக்காக சாட்சி சொல்லும், இன்ன அடியான் இன்ன நாளில் என் மீது அவனுடைய உடல் உறுப்புகளை குறிப்பாக தலையை வைத்து சுஜூது செய்து இறைச்சகனே உன்னை வணங்கினான் என்று அந்த பூமி சாட்சி சொல்லும். எனவே அதன் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இதா தஹல அஹதுக்குமுல் மஸ்ஜித் ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரகஅத்தைன், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் இரண்டு ரகஅத்துகள் தொழாமல் உட்கார வேண்டாம் என்று சொன்னார்கள். புதிதான ஒரு பள்ளிவாசலுக்கு அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு நாம் செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அந்த இரண்டு ரகஅத்துகள் சுன்னத்தை தொழுதுவிட்டு தான் உட்கார வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எமது கடையில் அல்லது தோட்டத்தில் அல்லது வயல்வெளியில் நாம் தொழுவதை போன்றும் பூமியில் எங்கெல்லாம் நாம் சென்றால் அந்தந்த இடங்களில் அது தோட்டமாக இருக்கலாம் அல்லது வயல்வெளியாக இருக்கலாம், திறந்த பாலைவனமாக இருக்கலாம், கடல் கரையாக ஆற்றங்கரையாக குளத்து வெளியாக, இவ்வாறு எந்தெந்த இடம் அது பள்ளியாக தொழில் செய்யக்கூடிய இடமாக எதுவாக இருந்தாலும் இரண்டு ரகாத்துக்கள் நாம் தொழுது அந்த பூமி எமக்கு சாட்சி சொல்லக்கூடிய அமைப்பில் ஆக்கிக்கொள்வது மிக பொருத்தமானதாகும்.